ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக டெய்லி மணி ஆன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது யூவெல்த் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோ யூஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஆஃபர் பண்ணுறது நான் தான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ஆஃபர்ன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல்லியில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஓகேவா, எனக்கு கீழே ஜாயின் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கமிஷன் எனக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? ஒரு 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம்கோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் 50 ருபீஸ் வந்து கொடுப்பேன். ஓகேவா? நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும், நானும் மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன பொறுத்தவரையும். ஓகேவா? ஸோ வந்து நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும், நானும் மணி ஏர்ன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணி மணி ஆன்பலாம், ரீசார்ஜ் பண்ணி மணி ஆன்பலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி தான் ஆன் பண்ணிட்டுருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரெஃபர் பண்ணியும் சூப்பராக வரல மணி ஆன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ என்னோட கோடக் மஹிந்திரா பேங்கோட நெட் பேங்கிங் ப்ரூஃப் தான் ஷோ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூவெல்த்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 254 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஒன்று சொல்ல மாட்டேன். அது என்னன்னா இந்த ஆப்போட டெவலப்பர் இருக்காங்களா, ஸோ அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட நான் வந்து எந்த ஒரு பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? எனக்கு எந்த ரிலேட்டட் இஷ்யூ வந்தாலும் வந்து சால்வ் பண்ணிடுவேன். ஸோ ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அவங்களை வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியலாம் பரவாயில்ல, எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது உன்னட்டவங்க ட்ரை பண்ணிட்டுனாங்கன்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணித்தரேன். ஓகேவா? ஸோ இதுதான், ஸோ என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் டெவலப்பர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் காண்டாக்ட் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் பே பண்ண தான். ஸோ தமிழ்நாடுக்கு தமிழனே சப்போர்ட் பண்ணலாம், வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கம்பல் பண்ணல. ஓகேவா? இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ணல. என்கிட்ட ஒரு 590 ருபீஸ் இருக்குது, அதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஆன்லைன் ஜாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரஸ்டான ஒரு ஆன்லைன் ஜாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்ககிட்ட அமௌண்ட் இல்லைனா பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஆப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகேவா? அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அர்னிங் அப்ளிகேஷன், எந்த ஒரு இயர்னிங் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அது மூலமாக வந்து நான் ஈஸியாக போய் ஃபாஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சூப்பரான அர்னிங் அப்ளிகேஷன் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் டெய்லியும் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்கள் வீடியோக்களே தெரியல, இந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கிரியேட் ஆகும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஆப்பை எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணி கமிஷன் ஆன் பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணி கமிஷன் ஆன் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கீழே அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் 50 ருபீஸ் கொடுப்பேன், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க, கீழே உங்கள் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே உங்கள் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, மெயிலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு கீழே உங்கள் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு கீழே சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் இன்ன டிஸ்ட்ரிக்டோ, அதாவது சென்னையா மதுரையா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரியா அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, ஸோ என்டர் யுவர் ஸ்பான்சர் கோட். ஸோ ஓகேவா? எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கோட் பார்த்தீங்கன்னா வீடியோ சில கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்பான்சர் கோடு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஓடிபிலாம் வராது, ஸோ தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நவு லாகின் இன் டு த ஆப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது வந்து டச் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் டச் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கீழே வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணி முடிச்சனே பார்த்தீங்கன்னா ஆப்போட மெயின் டேட்டாபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பிஸ்னஸ் பிளானை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் ஒரு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கமிஷன் ஆன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த மாதிரி கமிஷன் ஆன் பண்ணலாம். ஸோ ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ அந்த மாதிரி வோடஃபோன், ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் இவ்வளோ கமிஷன் ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மட்டும் ரீசார்ஜ் பண்ண போகிறதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள் யாருக்கு வேணால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கட்டும் யாருக்கு வேணால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் மொபைல் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டிலே ரீசார்ஜ் பண்ணி இந்த மாதிரி கமிஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஃபர் பண்ணி வேறு லெவலில் மணி ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தருவாங்க? ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ ரெஃபர் தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ஆக்டிவ்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆக்டிவ்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவு கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன், ஸோ எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 18%. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 590 கட்டி நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து நம்மளை வந்து ஃபேக்காக எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பேமெண்ட்டும் தரமாட்டாங்களா, நம்ம வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை. ஒரு ட்ரஸ்டான ஒரு கம்பெனி தான். ஸோ எந்த ஒரு பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ வந்தாலும் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட்டை, இந்த அமௌண்ட் வந்து என்னோட வாலெட்டில் அப்படியே வந்துருமா, நான் அதுக்கப்புறம் விட்ரால் பண்ணலாமா அப்படி கேட்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் ஃப்ரீஸ் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த 590 இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராது. ஸோ நீங்கள் இந்த விட்ரால் பண்ண முடியாது. ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் வேணால் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரெஃபரும் பண்ண பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கமிஷன் ஆனலாம். எப்படி ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு அப்படி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும், நான் வந்து ஆண்ட்ராய்ட் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்டேட் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. அப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஒரு 590 ருபீஸ் வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும், பரவாயில்ல, எனக்கு வந்து பொறுமையாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து இன்னொரு அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் அப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்ல ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் லெவன் வெர்ஷன் வச்சிருக்கவங்க மட்டும் தான் சொல்கிறேன். மற்ற ஆண்ட்ராய்ட் 10 எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10, 9, 8, 7 எல்லாருமே ஒர்க் ஆகுது. ஸோ ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக தான் பண்ண போகிறோம். ஒரு ட்ரஸ்டான ஒரு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ யூபிஐ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பே நவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அப்புறம் பீம் எஸ்பிஐ பே, பீம் யூபிஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூணுத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை வந்து டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே நவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 590 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 590 ருபீஸ் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட பேமெண்ட் யூபிஐ பின் இருக்கும்ல, அதுக்கான பேமெண்ட் யூபிஐ பின்னை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உடனே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு லேட்டும் ஆகாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உன்னர் அக்கௌண்ட். ஸோ ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷன்லாம் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கமிஷன் ஆன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணியும் கமிஷன் ஆன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோட் கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் தான் ரெஃபரல் கோட் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணிவிட்டு கோ டு கன்சோல் கொடுத்துருங்க. கன்சோல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ரெஃபர் ஏர்னிங் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1290. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யூஆர் ரெஃபர் கோட். ஸோ இது வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ரெஃபர் கோட் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா வீடியோ செலவு ஆகும், எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து 50% கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20% ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன் பண்ண போகிறீங்க. நான் வந்து எத்தனையோ ரெஃபர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன், ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணிட்டேன். விட்ரால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஷோ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி மணி ஆன் பண்ண போகிறீங்க, அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி மணி ஆன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வேறு லெவலில் எக்கச்சக்கமாக நீங்கள் ஆறு லெவலில் மணி ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி விட்ரால் பண்ணுறதுனா ஜஸ்ட் கீழே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, மேனேஜ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மேனேஜர் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிச்சிருக்கேன். ஓகேவா? மேலே வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேம், உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், அது கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் கொடுத்துட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணும்போது இங்கே விட்ரால் இருக்குல்ல, மினிமம்
200 rupees தான் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, விட்ரால் கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஓகேவா, பேஜ் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாமே விட்ரால் பண்ணிக்கலாம். 2% டாக்ஸ் போக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்துட்டு விட்ரா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எல்லா பேமெண்ட்டும் ட்ரஸ்டாக இப்போ வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் வேணும், என்கிட்ட ஒரு 590 rupees இருக்கு, இந்த அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு லெவலில் இதை விட 10 to 15 to 20 வேறு லெவலில் மணி ஆன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அமௌண்ட் இல்லைனா பரவாயில்ல. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட எப்போ அமௌண்ட் இருந்தோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, சூப்பராக வரலாம், மணி ஆன் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் மணி ஆன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவலில் விட்ரால் பண்ண போகிறீங்க, பேமெண்ட்லாம் விட்ரால் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் சூப்பராக மணி ஆன் பண்ண முடியும், அதையும் சொல்லிவிட்டேன். ஓகே? ஸோ எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஓகேவா, இப்போ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கீழே உங்கள் என்னோட ஸ்பான்சர் கோட்லாம் போட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பண்ணால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees கேஷ் அல்லது கூகுள் பிளேலையோ ஃபோன்பேலையோ ஏதோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அது உங்களோட விருப்பம், நீங்கள் எதில் சென்ட் பண்ண சொல்கிறீங்களோ சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ கீழே வந்து என்னங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் சொல்லி வரும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ ப்ரோ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து நான் ஜாயின் பண்ண ப்ரோ, எனக்கு வந்து 50 rupees பேடிங் கேஷ் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் எனக்கு கீழே ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 50 rupees பே அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் உடனே. ஓகேவா? ஸோ நீங்களும் மணி ஆன் பண்ணணும், நானும் மணி ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக நீங்கள் மணி ஆன் பண்ணலாம். ஓகே? ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் ப்ளேன் ஜாயின் பண்ணிக்கோங்க, சூப்பராக நீங்கள் டெய்லி மணி ஆன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு நியூ அர்னிங் அப்ளிகேஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வீடியோ கிளே தெரியல அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் கேட்டால் அந்த பெல்லை கண்ணை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து சூப்பராக மணி ஆன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே? ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கான கிவே வேணும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. கிவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் அப்படிலாம் ஈவினிங்குள்ள பேமெண்ட் உங்களுக்கு PDF ஃபைல் அனுப்புறேன், யார் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொடுத்த பிக் ஆஃபர்ஸ் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூவெல்த்தில் ஒரு சூப்பரான ஆஃபர், ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக நீங்கள் மணி ஆன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி விடுவீங்களா, அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி கணக்காகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, அது கீழே அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த 500 rupees 2% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைஃப் டைம் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் டேரக்ட் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து இன்டெரக்ட் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெவல் இன்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி 2% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 levels கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எத்தனை பேர்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அது கீழே ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து 2% ஆஃப் லெவல் இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அதில் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எனக்கு கீழே நான் ஜாயின் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து 50 rupees தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எத்தனை பேர் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து 50% கமிஷன் கிடைக்கும். அது கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எத்தனை பேர் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அக்கச்சக்கமான கமிஷன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இன்னொரு ஒர்க் பண்ண பண்ணுறதுல ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி சூப்பராக மணி ஆன் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணி மணி ஆன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக நீங்கள் மணி ஆன் பண்ணலாம். ஓகே? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீடியோ அந்த மாதிரி 20 minutes கிட்டத்தட்ட வளவள குழந்தை அப்படிலாம் பேசவே இல்லை. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சதான் சூப்பராக நீங்கள் மணி ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் ட்ரை பண்ணுங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் தான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே மேம், சின்ன பேச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அந்த டவுட்ஸ் நாங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கிளிக் தரேன், அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கேட்டால் அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்ல போகிற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.